இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்பு. உச்ச நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட இரண்டு நீதிபதிகள் இன்று பதவியேற்க உள்ளனர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா தலைமையிலான கொலிஜியம். கவுகாத்தி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சுதன்ஷி துலியா, குஜராத் உயர் நீதிமன்ற நீதிபதி பர்திவாலா ஆகியோரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்தது. இதை ஒன்றிய சட்ட அமைச்சகம் ஏற்றுக்கொண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு பேரையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து இரண்டு புதிய நீதிபதிகளும் இன்றும் பதவியேற்க உள்ளனர். வழக்கமாக பதவியேற்பு விழா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் நீதிமன்ற அறையில் நடைபெறும். ஆனால் இம்முறை உச்ச நீதிமன்றத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆடிட்டோரியத்தில் பதவியேற்பு விழா நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி ரமணா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். உலகம். பிரான்ஸ் அதிபராக பதவியேற்றார் மெக்ரான். பிரான்ஸ் அதிபராக இமானுவல் மெக்ரான் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த ஏப்ரல் 24 நடைபெற்ற இறுதிகட்ட அதிபர் தேர்தலில் தீவிர வலதுசாரி கொள்கையுடைய மரீன் லெபென்னை அவர் தோற்கடித்தார். அந்த தேர்தலில் அவருக்கு 58% வாக்குகளும் லெபென்னுக்கு 42% வாக்குகளும் கிடைத்தன. பிரான்ஸ் அதிபராக மேலும் 5 ஆண்டுகளுக்கு இமானுவல் மெக்ரான் பொறுப்பு வகிப்பார்.